ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேலைவாய்ப்பு தொகைக்கான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெறுறதுக்கு அஃபிஷியல் டெலகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலமாக வெளியே வந்திருக்க டீச்சர் ரெக்யூர்மெண்ட்ஸ் போர்டுக்கான ஒரு நல்ல வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2098 வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. இதுக்கான முக்கியமான தேதிகள் என்ன, என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், எப்போ அப்ளை பண்ணுறது, அதுமாதிரி கீ இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன், வாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். மேலும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ண விரும்புகிறவங்க அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷனும். தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரிக்யூர்மெண்ட் போர்டு தமிழக அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு தொகை அது வெளியே வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க 25 மார்ச்சுக்குள்ளே இதுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே லெவல் சேலரி பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 116,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். லெவல் 18க்கான வேகன்சின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் அண்ட் சர்வீஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2098 வேகன்சி போட்டிருக்காங்க. இது பெரிய வேலைவாய்ப்பு தகவலுக்கான ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 11 பிப்ரவரி வெளியே வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 26-27 ஜூனில் வந்து இது நடக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேர்ன்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் என்ன கம்யூனிட்டிக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு கிளியர் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸு, எக்கனாமிக்கு, இங்கிலீஷு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சரு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழ் மற்றும் ஜுவாலஜி, இது மாதிரி கிளியராக குடிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்களோட கேட்டகரிக்கு எதுக்கு இந்த செக்ஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கிளியர் டேபிளேஷன் போட்டிருப்பாங்க. இந்த 2098 வேகன்சிக்கும் போஸ்டிங்க்குமே அவங்க ஸ்பீட்டப் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு எதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்டு, எந்த குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான டோட்டல் தமிழ் நாலேஜ் அது இங்கிலீஷ் நாலேஜ் இது பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி கம்யூனிட்டி வைஸ், அதாவது பிசி, எம்பிசி, அண்டர் ரிசர்வேஷன், எஸ்சி, எஸ்டி, இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கிளியராக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ரிக்யர்மெண்ட்டையும் கீழே கொடுத்துருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 28 பேஜ் டாக்குமெண்ட்டுங்க. அதனால் நான் படித்து உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பல. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ஓரியன்ட் நாலேஜை பேஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டியோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதோட ஸ்ப்ளிட்டப் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரிங்ஸை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ்க்கான கோட்டாஸு, அதர் இலவன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சபிள் பீப்புளுக்கான கோட்டாஸு, அதர் ஜென்ரலாக ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன முன்னுரிமைகள் இருக்குமோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன், பிஎட்டில் என்ன பண்ணியிருக்கணும், எம்எட்டில் என்ன பண்ணியிருக்கணும், அது மாதிரி வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைனா பிஎஸ்சி பிஎட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரியில் வரணும், எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எந்த செக்ஷனில் என்ன தமிழ் மீடியம் அக்செப்டபுளாக இல்லையா, இல்லை இங்கிலீஷ் மீடியம் அக்செப்டபுளாக இல்லையா, எந்தெந்த ஃபியூச்சர்ஸில் எந்தெந்த சப்ஜெக்டில் தமிழ் மேண்டேட்ரி அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸுக்கு தமிழ் மேண்டேட்ரிங்க, அதனால் நீங்கள் தைரியமாக இதை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ஸ்கீமில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து மார்க்கெட் ஆஃப் போடுவாங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன்ஸையும் கொடுத்துருப்பாங்க, சிலபஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான சிலபஸ் மற்றும் இன்டர்வியூ பேஸ்டு செலெக்ஷனாக இது இருக்கும் அப்படின்றத கிளியராகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமாக இந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இதுக்கான செலெக்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மார்க்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஆரம்பித்து உங்களோட பிஎட் ஆர் எம்எட் சர்டிஃபிகேட்ஸ் வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க்கையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. சேம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அங்கே சப்மிட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த தகவல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா டீச்சர் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் வந்து சென்றடையணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.